கோவை பூ மார்க்கெட்டில் ஒரு கிலோ மல்லிகைப்பூ 3,200 ரூபாய் முதல் 4,000 ரூபாய் வரை விற்பனையாகிறது. விலை அதிகரித்த போதிலும் அதனை வாங்க மக்கள் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் ஜெரால்டு இணைப்பில் இருக்கிறார். அவருடன் நாம் பேசலாம். ஜெரால்டு, தற்போது பொங்கல் விற்பனை எந்த அளவுக்கு இருக்கிறது? விவரங்கள். நந்தா, கோவையில் வந்து பொங்கல் விற்பனையை கொண்டாடுவதற்காக பொதுமக்கள் தயாராகிவிட்டனர். குறிப்பாக நாம் தற்போது பூ மார்க்கெட் பகுதியில் நின்று கொண்டிருக்கோம். இந்த பகுதியில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதுகிறது. கடந்த கொரோனா உள்ளிட்ட காரணங்களால் வந்து பல்வேறு விதிகள் இருந்த சொல்லில் தற்போது தளர்வு உள்ளதால் தற்போது பொங்கலை கொண்டாடுவதற்காக பொதுமக்கள் தயாராகியுள்ளனர். குறிப்பாக மல்லிப்பூவின் விலையானது 3,200 முதல் 4,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல வந்து செவந்தி பூவின் விலையானது 100 முதல் 120 ரூபாய் வரையும், அரளிப்பூவின் விலை 400 ரூபாய் முதலும் விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல காக்கடா வந்து 1,000 ரூபாய் முதலும், முல்லைப்பூ 1,800 முதல் 2,000 ரூபாய் வரையும், அதே போல மஞ்சள் ஜோடி 30 முதல் 100 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்படுகிறது. இதற்காக தற்போது பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக பொதுமக்கள் தற்போது இந்த பகுதியில் குவிந்துள்ளனர். தற்போது நம்மிடம் வியாபாரி ஒருவர் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். ஆனால் பூ வியாபாரம் எந்த அளவுக்கு போகுது, விலைகள் எப்படி இருக்கு? ஆனால் இந்த பனி சீசனு, பொங்கல் வந்து பெரிய பண்டிகை, அதனால் வரத்து கம்மி. சரிங்களா, செவந்தி வந்து 100லேருந்து 120, காக்கடா 1,000, முல்லைப்பூ வந்து 1,500 2,000 ரூபா வரை போயிட்டுருக்கு, மல்லி 2,000 ரூபா, 2,000லேருந்து 3,000 வரை போயிட்டுருக்கு. நந்தா, தற்போது பூக்களின் விலை அதிகரித்திருந்தாலும் பொதுமக்களின் கூட்டம் குறைந்தபாடில்லை. தற்போது நம்மளிடம் வாடிக்கையாளர் ஒருவர் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்போம். எப்படி பொங்கலுக்காக என்னென்ன பொருட்கள் வாங்கிருக்கா? பூவெல்லாம் வாங்க வந்தாங்க, விலைவாசியெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. நாளை குடும்பத்தோட ஃபேமிலியோட பூவெல்லாம் வச்சு கொண்டாடலாம், தை புத்தாண்டு கொண்டாடலாம். ரேட்டு வந்து ஒரு அளவுக்கு இருக்கு, நார்மலாக ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு அளவுக்கு. விலையானது சராசரியாக இருந்தாலும் வாடிக்கையாளர்கள் தற்போது பூ மார்க்கெட் பகுதியில் குவிந்து வருகின்றனர். குறிப்பா நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாட இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல விலை அதிகமாக இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக மக்கள் பூக்களை வாங்கி செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இருந்தாலும் கூட இந்த விலை உயர்வுக்கு என்னென்னலாம் காரணங்கள் சொல்லப்படுகிறது? நந்தா, பூக்களின் விளைவுக்கு காரணம் வந்து பூக்களை வாங்குபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாம். அதே போல வந்து பனிக்காலம் என்பதாலும் பூக்களின் விலை தற்போது அதிகரித்துள்ளது. மல்லிப்பூவின் விலையை பார்த்தா வழக்கமாக வந்து 600 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படும். ஆனால் தற்போது வந்து இந்த பனிக்காலம் மற்றும் பல்வேறு சூழல்களால் வந்து மல்லிப்பூவின் விலை வந்து தற்போது வந்து 3,200 முதல் தற்போது 4,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இருப்பினும் பொதுமக்கள் வந்து மல்லிப்பூவின் தேவை அதிக அளவில் உள்ளதால் தற்போது பூக்களை வாங்குவதற்காக பூ மார்க்கெட் பகுதியில் வந்து கொண்டிருக்கின்றனர். நந்தா, நன்றி ஜெரால்டு, விரிவான விவரங்களுக்கு. பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னை